காலை வணக்கம். ஒரு நல்ல சட்டமேதையாக வேண்டும், ஒரு நல்ல வழக்கறிஞராக வேண்டும், நீதிமன்றத்தின் மதிப்பை பெற்று நியாயத்தை தேடித்தர வேண்டும் என்று விருப்பப்படுகிற வழக்கறிஞர்கள் அனைவரும் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம் லா ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். இன்டர்பிரிட்டேஷன் என்று சொன்னால் அதுதான் வாதத்திறமை. ரீடிங் அவுட் பிரின்சிபல், அதாவது ஒரு சட்டத்தில் ஒரு ப்ரொவிஷன் செக்ஷன் 4 பல வார்த்தைகள் இருக்குது, அதை சும்மா படித்து காட்டுறது வந்து அது ஆர்டினரி அர்த்தம், ரீட் பண்ணாரு. ஆனால் ரீடிங் அவுட் மீன்ஸ் அதை நீங்கள் நீதிமன்றத்துக்கு எப்படி படித்து காட்டு, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அதுதான் லா ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். அதில் வந்து ரீடிங் இன் பிட்வீன் த லைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்இன்டோ டிஃபாமேஷனில் வரும். அதாவது ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறது அது நேரடியாக அவர் வந்து பழிக்கிற சொல்லா இல்லாமல் மாறாக வந்து அது மறைமுகமாக பழிக்கிற சொல். அதாவது அவர் 8-10 நடுவில் இருக்கிற எண்ணாக இருக்கிறாருன்னு சொன்னால் 9 இருக்கிறாருன்னு சொல்கிறது, 9 இருந்துட்டு போகிறாரு. ஆனால் அதுக்கு மறைமுகமான பொருள் என்ன, அவர் அலி ஆண்மையற்றவர்ன்ற அர்த்தம் இருக்குல்ல, அதுதான் இன்யூண்டோ. இதில் வந்து இன்டர்பிரிட்டேஷன், லா ஆஃப் இன்டர்பிரிட்டேஷனில் என்னென்ன, அது பெரிய சப்ஜெக்ட். அதில் வந்து பெனிஃபிஷியல் இன்டர்பிரிட்டேஷன், கோல்டன் ரூல் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன், மிச்சிப் ரூல் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷனு, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, ஒரு சட்டத்தில் இருக்கிற வார்த்தைகள் தெளிவாக இல்லாத பட்சத்தில் வந்து அதை புரிந்து கொள்ளணும், அதை வந்து நீதி நிலைநாட்டுவதற்காக நீதி பரிபாலனை செய்யும்போது எவ்வாறு அதை உணர்ந்து அந்த வார்த்தையினுடைய பொருள் உணர்ந்து தீர்ப்பு கொடுக்கணுன்றதுக்காக தான் என்னென்னலாம் வேணும், எதையெல்லாம் அந்த ப்ரொவிஷனில் இல்லாத தகவல்களை வந்து அந்த குறிப்பிட்ட செக்ஷன் இல்லாத தகவலை வந்து முறையாக வந்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆப்ஜெக்ட் ஆஃப் தி ஆக்ட், ஏன்சன்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் தி ஆக்ட்னு இருக்கும், ப்ரியாம்பல் அது முன்மொழிதல் அந்த சட்டம் எதுக்காக ஏற்றப்பட்டதுன்னு இருக்கும். இது இல்லாமல் காஸ்ட் டைட்டில் கூட படிக்கலாம். அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்ரி டிஸ்கஷன், அது அதாவது அதை படித்தா தான் இன்டென்ஷன் ஆஃப் த லெஜிஸ்லேஷன், சட்டமியற்றிய அவையினுடைய எண்ணம் என்ன அது தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து கமிட்டி வைப்பாங்க, அந்த இப்போ சட்டம் முன்வடிவுக்கு வரத்துக்கு முன்னாடி லா கமிஷனுடைய இல்லை ஒரு கமிட்டி, ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி கமிட்டியோட பரிந்துரை இருக்கும், அதே படிக்கணும். இது இல்லாமல் மார்ஜினல் நோட்டு, ஹெட்லைன்ஸு, இதெல்லாம் பார்த்து இன்டர்பிரிட்டேஷன் பண்ணணும். இப்போ இந்த கேஸில் ஏஆர் 2020 பக்கம் 37 உச்சநீதிமன்றம், ஹர்தேவ் சிங் அர்பித் கவுர் என்ற வழக்கில் வந்து ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ், குழந்தைகள் திருமண தடை சட்டம் 2007, இதில் வந்து செக்ஷன் 9 செக்ஷன் 3, இதில் என்ன, அந்த ஆண் பையனுக்கு வந்து 18 தான் ஆகுது, பெண்ணுக்கு வந்து 21 திருமணம் ஆகிட்டு அவங்க மேலே ப்ராசிக்யூட் பண்ணுறாங்க. அதை வந்து அந்த உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மார்ஜின் நோட்டில் என்ன போட்டிருக்குன்னா, ஆண் பெண்ணை திருமணம் செய்வதை தடை செய்வதற்காகன்னு போட்டிருக்கு, சைல்டு மேரிங் தி மேல் சைல்டு மேரிங் தி கேர்ள் அப்படின் தான், அதை ப்ரொஹிபிட் பண்ணுறதுக்கு தான் அந்த ப்ரொவிஷன் இருக்குன்றதுனால, அவனுக்கு 18 தான் இருக்கிறதுனால அவன் மேலே ப்ராசிக்யூட் பண்ண முடியாது அப்படின்னு, அந்த பெண் மேலே ப்ராசிக்யூட் பண்ண முடியாது, பெண் வந்து திருமணம் செஞ்சால் அது பெண்களுக்கு விரோதமாக தான் அந்த சட்டம் வந்து ஏற்றப்பட்டிருக்கு அப்படின்னு இன்டர்பிரேட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி லா ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் வருதுன்றது தெரியும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து நீதிமன்றத்தில் நமக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை வச்சு நீங்கள் வாக்குவாதம் பண்ணலாம். அது வந்து கொஞ்சம் நல்லா படிச்சுருக்கீங்க. வேறு ஏதாவது நல்ல வழக்கு வரும்போது லா ஆஃப் இன்டர்பிரிட்டேஷனு, வாட்ஸன் ப்ரேசஸ் லா ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன், அப்புறம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன், இன்டர்பிரிட்டேஷன் வேறு கன்ஸ்ட்ரக்ஷன் வேறு. இன்டர்பிரிட்டேஷன்ன்றது சட்ட சம்மந்தப்பட்ட நடைமுறை சட்டங்கள், சட்டம் இது எல்லாம் கான்ஸ்டியூஷன்கள்லாம் வந்து நாம் நீதிமன்றத்தில் நமக்கு புரிந்து கொண்ட வகையில் சமுதாயத்துக்கு நலனை பிறப்பிக்கிற வகையில் நாம் வைக்கும் வாதம் தான் லா ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். கன்ஸ்ட்ரக்ஷன் என்பது ஆவணங்கள் எழுதப்பட்டது, எழுதினவர் யார், யாருக்கு எழுதி கொடுத்தாங்க, அவங்களுடைய எண்ணங்கள் அந்த வார்த்தைகளை சரியாக பிரதிபலிக்காத பட்சத்தில் பேட்டன் டெரர், லேட்டன் டெரர், மறைமுகமான
பொருள் மயங்கி இருக்கிறது, வெளிப்படையாக பொருள் சரியாக விளங்கலைன்றதை எவ்வாறு விளக்குவது என்பது தான் லா ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். அதுவும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டாக்குமெண்ட் ஃபீல்டாக இருந்தாலும் ஆர்கியூ பண்ணும்போது அது இன்டர்பிரிட்டேஷனாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தெளிவான சுவாரஸ்யமான நிகழ்வு என்னன்னு சொன்னால், இந்த போராட்டங்கள் டெல்லியில் ஏற்பட்ட போராட்டமாக இருக்கட்டும், இப்போ தொடர்ந்து வந்து வண்ணாரப்பேட்டில் ஏற்பட்ட போராட்டத்தையெல்லாம் கைவிட்டுட்டு நீதிமன்றத்துக்கு அணுகி அது முறையான தீர்வுக்காண்டு மீண்டும் நாம் சகோதரர்களாக வாழ்வதற்கான வழிமுறையை பெரியவர்கள் செய்ய வேண்டும். அரசியல் கட்சியெல்லாம் இதிலேருந்து விலகி இருப்பது தான் நல்லது. நீங்கள் என்ன ஆதரித்தாலும் உங்களுக்கு யாரும் ஒட்டுமொத்தமான வாக்குகள் போட போகிறதில்லை. அது வந்து நோட்டு பார்த்து ஓட்டு போடுற காலமாக மாறிவிட்டதுனால அது அவங்களுக்கு வந்து ஒரு ஜாதி இருக்குன்ற மாதிரி அவன் ஒரு கட்சின்னு ஒன்று அவனுடைய சொத்தாக அனுபவ எண்ணத்தில் வச்சுருக்கிறதுனால அதெல்லாம் வீண் முயற்சி செய்ய வேண்டாம். நாமெல்லாம் ஒற்றுமையாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், சட்டப்படி சந்திப்போம். அது இல்லாமல் இது வந்து அந்நிய நாடுகளில் உள்ள மக்களுக்கு வந்து குடியுரிமை தருவதா தராதா என்கின்ற வகையில் ஏற்படுகிற ஒரு சமநிலை இல்லாத நிலையாக இருக்கிறதுனால இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் போய் கூட அவங்க பாதிக்கப்பட்டவங்க வழக்கு போடலாம். இங்கே இருக்கிறவங்க கத்துறது இதில் வந்து சரியில்லை. இது வந்து பிறகு நடைமுறைக்கு பிறகு இது எப்படி வேணால் மாற்றிக்கலாம். இன்றைக்கி கொடுக்கலன்னா நாளை கொடுத்துட்டு போகிறாங்க. அதனால் இதில் வந்து அதிகமாக கவனம் செலுத்த வேணாம். ஆனால் என்னன்னா நிறைய ஏழைகள் பிழைக்கிறாங்க, மூணு வேலை சோறு போடுறாங்க, 500 ரூபா 1000 ரூபா பணம் கொடுக்குறாங்க. அது எந்த சமுதாயமாக இருந்தாலும் என்ன, நம்ம எல்லாம் அதுலேயும் போய் நின்றுக்குவாங்கள, பணம் கொடுத்தா போதும். அதனால் இது ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் மெஞ்சாய் சண்டை கிண்டை போட்டுக்காமல் இருந்தால் போதும். வணக்கம்.